கிளம்ப வேண்டியதா ரெண்டேத்தி தூக்கிட்டு இனி ஊட்டில போய் மீட் பண்ணுவோம். பாய். A few moments later. வண்டி வேற கொஞ்சம் ரிப்பேர் ஆயிருச்சு. ஸோ ஹோண்டா சர்வீஸ் ஷோரூமில் அப்படியே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு வந்துட்டோம். ஸோ வண்டியை விட்டுட்டு நம்ம அப்படியே ரைடை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். வண்டியை விட்டுட்டு போறையும் ஃபீல் பண்ணல. நம்மளால என்ன பண்ண முடியாது, நான் பண்ணிட்டேன். இதெல்லாம் அவனுக்கு எனக்கு உங்க கூட தான் அவனுக்கு தலையில் எழுதியிருக்கு, பார்ப்போம். ஃபீல் பண்ணாத, எனக்கும் கேமரா பிடிக்க ஒரு ஆள் வேணும். சேஃபாக கூப்பிட்டு போயிருக்காரா, பயமாக இருக்கிறா. ஐயோ போகலாமா போகலாமா கிளம்புவோமா, பார்த்துட்டு தான் கூப்பிட்டு போயிடுறான். சரி சரியா கவலைப்படாத மச்சான், அந்த வண்டை இல்லாட்ட என்ன முன்னாடி வந்து இருக்கு, ஜாலியாக போகலாம் வாங்க. ம் போகலாம். ஓ ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம கண்டென்ட் என்னென்னா, ஊட்டி போகிறோங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் லாக்டவுன் கம்ப்ளீட் பண்ணிட்டு இன்றைக்கி தான் ஊட்டி போகிறோம். ஸோ ஊட்டி எந்த அளவுக்கு சில் கிளைமேட்டில் இருக்குதுன்னு நம்ம போய் பார்த்துடலாம். இப்போது நம்ம ஊர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி எல்லாமே செம்ம ரெயின், ப்ளஸ் அங்கேயே ரொம்ப குளிராக தான் இருக்குது. அங்கேருந்து இப்போ நம்ம ஊட்டியே டேரெக்டாக போயிடுவோம். ஸோ அங்கே போய் எப்படி இருக்குது கிளைமேட், எப்படி ஸோ டூரிஸ்ட் பிளேஸ்லாம் ஓப்பன் பண்ணிட்டாங்களா இல்லையான்னு தெரில, இருந்தாலும் நேரில் போய் பார்த்துட்டு ஊட்டி எப்படி இருக்குன்னு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு ரிட்டர்ன் வருவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இருங்க 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 இருங்க, இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன்ட்டேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் பார்க்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபுல் வீடியோவை பாருங்கள். மியா 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 மியா. டேய் நீயே கத்தி மானத்தை வாங்காதடா. ஊட்டிட்டு விடுவோ போடா. ஊட்டி 49 கிலோமீட்டர். மாப்பிள்ள அதுதான் மாப்பிள்ள ட்விஸ்ட் அடிக்க. மாப்பிள்ள நினைச்சு பாரு, இப்படி டப்புன்னு இப்படி அடிச்சுட்டு விலகிருச்சு இந்த முழுக்க இருக்கனால. இல்லைன்னு நினைச்சு பாருங்க, லிவர் கார்டுன்னு தான் அடிச்சிருக்காது. ஆமா, அது வந்து அடிச்சிருந்தாலும் இதுக்கு அடிச்சிருக்கு, பிரேக்கு அடிச்சிருக்காதுல்ல. இப்போ சேஃப்டி இல்லாதது என்ன தெரியுமா, இப்போ அடிச்சு இழுத்து அடிச்சிருந்து ரெண்டும் சிக்கி இருந்துச்சுன்னா இந்த லிவரும் அந்த லிவரும் அவனும் பறந்துருப்பான், நம்மளும் பறந்துருப்போம். பறக்கிறோம் இப்போ, கண்டிப்பாக பறப்போம்டா. இப்படி பிடிச்சது யார் ஃபஸ்ட்டு போவா, கேமராவோட நீ தான் போவ. Yummy, 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 yummy. आप लोग इनके बारे ये भी माप्ले एव्लो डेवलप आयिरुchu पारा நம்ம ஞாபகம் இருக்கா வீடு எடுக்கிறதுக்கு இங்க தான் தங்கி இருந்தோம் ஆ Black Thunder Black Thunder என்ன கேட்ட Black Thunder Black Thunder தானே இதோ இங்க இருக்கு டேய் ரோட் போட்டு வாசல்ல கொண்டு வந்துட்டாங்க ஏண்டா Oh my God! नी तूंगड़ी चलो, नी तूंग, पोर्मिया तूंगड़ी चलो। नी तूंगड़ी चलो, पोर्मिया तूंगन सोना। मेट पर तांडी टमावा, तांडी टो। ये ना मचा? अंदर एक माला योरा माना माप। எனக்கு பெட்ரோல் ஸ்மெல் பிடிக்கும் எனக்கு பெட்ரோல் பிடிக்கும் அதுக்கு அப்புறம் இந்த மலையில இருந்து வர தெரியுமா நடுக்கனே மண்ணு ஸ்மெல் மோப்ல அந்த மண்ணு ஸ்மெல் அந்த நேச்சுரல் ஸ்மெல் அது இருக்கும் மச்சான் நான் பைக்ல நிறைய டைம் வந்துட்டேன் இருந்தாலும் எனக்கே புதுசாக பார்க்குற மாதிரி இருக்குது லாக்டவுன்லாம் முடிஞ்சு எல்லா செடி கொடி எல்லாம் நல்லா ஜம்முன்னு பறந்து ரோடு வேறு போட்டாங்க மச்சான் அதனால தான் நல்லா இருக்குது நமக்கும் டிக்கெட் எடுக்கணுமா மாப்ள அவங்க லாரி செக் பண்ணிட்டு இருந்தாங்க அதான் நான் இந்த பக்கம் வந்துட்டேன் அவங்க நான் டிஸ்டர்ப் பண்ண கூடாதுல என்ன கொடுக்கணும் டிக்கெட் டிக்கெட் எடுக்கணும்ல டிக்கெட்டா மாப்ள தப்பு இல்ல மாப்ள குளிருது மாப்ள குளிருது என்ன மாப்ள ஏய் ஏய் யாரையா நீங்க எல்லாம் எங்க இருந்தியா வரீங்க மாப்ள கேட்டா போலீஸ் மிலிட்டரின்றாங்க என்ன வேகமா வராங்க பாரு மச்சா ஆம்புலன்ஸ் இல்ல அது एक्चुअली அது ஆம்புலன்ஸ் இல்ல போலீஸ் அவங்க பார்க்கலையா ஃப்ரண்ட்ல போறது போலீஸ் பின்னாடி போறது ஏதோ விஐபி விஐபி போறதுக்காக இவ்ளோ ஸ்பீடா வராங்க இல்ல அதுக்குன்னு என்னதா இருந்தாலும் இவ்ளோ அன்செக்யூரா போக கூடாது இன்னரே என்ன அடிச்சிருப்பாங்க மச்சான் ரெக்கார்ட் பண்ணி அதெல்லாம் மச்சான் இங்க பாரு உன் ஃபேமிலி டேய் உன் ஃபேமிலிடா இங்க பாரு உன் தம்பி ஹாய் டா யோகேஷ் சப்ரி என்னடா தொங்கிட்டான் டேய் இது உங்க அண்ணன் நினைக்கிறேன் நல்லா இருக்கியாடா தம்பி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு டாடா உனக்கு சாக்லேட் கொடுக்க கூட அண்ணன்கிட்ட சாக்லேட் இல்லடா மச்சான் உன் ஃபேமிலி தான்டா மச்சான் ஊட்டி போறப்போ இந்த பஸ் டிரைவர்ஸ் எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க தெரியுமா? பஸ் டிரைவர்ஸ், லாரி டிரைவர்ஸ் எல்லாம் டேக் எடுக்கிறதுக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. என்ன மச்சான்? ஆமாம் ஆமாம், சொல்லி கொடுப்பாங்க, போங்க போகாதீங்க, காருக்கு பைக்குக்கு எல்லாருக்குமே சொல்லுவாங்க மச்சான். புரியல? ஆமாம், அவங்களே வழியும் கொடுப்பாங்க. மச்சான், இந்த பாலத்துக்கு அடியிலையோ எங்கேயோ ட்ரெயின் போகும் மச்சான். அந்த ட்ரெயின் ட்ராக் பார்த்துருக்கியா? நானும் இது மச்சான் ஒரு டைமாச்சு ஊட்டிக்கு ட்ரெயினில் போகணும் மச்சான். சூப்பராக இருக்குமாம்மா. ஏதாவது 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு மேலே ட்ராவலாக இருக்குமாம்மா. புரியல? கப்புல்ஸா? வயிறு எரியுதா மச்சான்? நீ உன்னை விட என் தலையெழுத்த நினச்சிப்பாரு. ஆ, கமிட் ஆனினாவா? ஆனைனா பார்த்துக்கலாம் மச்சோ, ஆனைனா பார்த்துக்கலாம். வாய்ப்புகள் இப்போதைக்கு இல்லை. மச்சான் இப்படிலாம் சொல்லக்கூடாது. நான் இருந்தால் தான் உன் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் நல்லதெல்லாம் நடக்கும். ஏன்டா இப்படிலாம் பேசி திரியிற? நீ பாட்டு கேட்கலாம், என்ன வேணாலும் கேட்கலாம் மாப்ள. செக் போஸ்ட் வந்துருச்சு. வழக்கம் போல் நம்மளே பிடிப்பாங்கன்னு நினச்சேன், பட் ஆனால் பிடிக்கல. சில பல போராட்டக்கப்புறம் இல்லையா? எவ்வளோ எங்கே இருக்கோம் நாம? இன்னொரு 20 கிலோமீட்டர் 25 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டின கதையெல்லாம் எடுத்து விட்டுக்கிட்டு இருக்கான். கோவா எதுக்கு போனேன்? சும்மா போர் அடிக்குது. ஏ போர் அடிக்குதுன்னா இல்லடா, போய் 2 வருஷம் ஆச்சுன்னு போனேன். இல்லை அப்படியெல்லாம் பார்த்தா இதில் நான் பதிவு பண்ண விரும்பலை. இது முருடேஸ்வர் தெரியும்ல, அந்த இடத்துல நல்ல ஸ்லைடுடா. கரெக்டாக சிவன் சிலைக்கு நேர் அந்த இறக்கத்தில் ஸ்லைடு. நான் பாட்டுக்கு ஸ்டாண்டை போட்டு இறங்கிட்டேன். ஒரு வெடிய காலைல கரெக்டாக 6 மணிக்கு சன் ரைஸ் ஆகிற டைமு. ஸோ நம்ம போய் அதை கேப்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவசரத்தில் போய் நிப்பாட்டிட்டு இறங்கிட்டுக்கமாப்பில திடீர்னு என் மேலே ஏதோ விழுகுது. நானும் சேர்ந்து விழுகிறேன். என்னென்னு பார்த்தா வண்டி இறக்கத்தில் நிப்பாட்டினதில் ஸ்டாண்டு சரிஞ்சு என் மேலே விழுந்துருச்சு. வண்டிக்கு பின்னாடி கீழே இறக்கத்தில் நின்று இருந்தேன். வண்டி சரிச்சு வந்து என் மேலே விழுந்து நானும் கீழே விழுந்துட்டேன். நம்ம வீத்திரியே தான், தானோசையே தான் மாப்பிள்ள. நான் லாரி ஓட்டினது ஏன் இங்கே ஊட்டியில் ஓட்டக்கூடாது மாப்பிள்ள? மாப்பிள்ள முடியும் மாப்பிள்ள. மாப்பிள்ள தட்டு தடு மாதிரியாச்சும் ஓட்டிடுவேன். ஆனால் யாராச்சும் வந்து என் மேலே இடிச்சிருவாங்க. இங்கே வரதெல்லாம் பார்த்தா மேட்டுப்பாளையம் வரைக்கும் இழுக்கிற, முத்தூர் முக்கு வரைக்கும் இழு போதும் மாப்பிள்ள. நார்து மாப்பிள்ள இல்ல முன்னாடி போற வண்டியில ட்ரம் தேஞ்சிக்க போச்சு போல நாறுது. உரசவெல்லாம் இல்லை மாப்பிள்ள 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 உன் ஆசை தண்டவாளம் பாரு. ஒரு வானவில் இருமுறை வருவதில்லை அது வந்த போது நடுவுல லைன் தெரியல மச்சான். நல்ல வேலை நீ என்ன காப்பாத்திட்டேன். என்ன சொல்றீரு ஒன்னும் புரியலையே. அவங்க போக சொல்லிட்டாங்க போல நான் கவனிக்கல. வீடியோவை பார்த்துட்டு இருந்தேன் மச்சான். அவங்க கேட்டது பத்தியா என்னப்பா மச்சான் இங்க பாரு மிலிட்டரி வண்டி. மச்சான் இதான் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன். அங்கே பாரு அந்த ட்ரெயின் பாரு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும். இங்கே வரைக்கும் தான் ட்ரெயின் வரும்னு நினைக்கிறேன். ஆமாம் மாப்பிள்ளை இதான் ட்ரெயின் இருந்தா இல்லை இல்லை மேலே போகுது. இங்கே பாருங்க கூட்டத்தை. हेडफोन गलटिको हेडफोन गलटिको गाड़ी नका ये बटन जस्ट में होता तले लकू दे ना पुड़ी मामला दे ஒரு வழியா ஊட்டி ரீச் ஆயாச்சு. நம்ம தானோஸை பார்த்தீங்களா அப்படியே கிங்கு மாதிரி வந்துட்டான் பார்த்தீங்களா. அவன் தான் நம்ம தானோஸ். அசரவே மாட்டான். வர வழியில் சொன்ன அப்படியே இனத்தோட சேர்ந்துட்டேன். ஏண்டா நீ பண்ண நீ பேச முடிச்சான். ஏய் என்னடா இந்தடா மூஞ்சி ஒரு நிமிஷம் காட்டிட்டறேன் வந்தேன் மச்சான். நம்ம பண்றோம் பெருசா எடுக்கறோம். அட அல்ப வெக்கமா இருக்கு. இப்ப கண்ணாடி மாட்டிட்டு இருக்கேன். ஹாய் ஹாய் இவன்ட்ட மட்டும் தான் இருக்குமா ஏன்டி இருக்கு. ஐயோ انا அந்த கண்ணாடி ஓனர்னா 10 ரூபாய் கண்ணாடி திருளா வாங்குனது. இல்ல நல்ல கண்ணாடி தான். அந்த கண்ணாடி ஓனர் நான் இல்ல, யாருதானே இது, உங்கள் சொத்து. என்ன மாப்பிள்ள இப்படி போட்டிருக்கான்? எப்படி மாப்பிள்ள இது? இங்கே தாண்டி போனால் இங்கே நிற்க முடியும். நிற்கலாமா? நிற்கலாமா? இது இதெல்லாம் நீ பண்ண முடியாது மாப்பிள்ள. அப்படியே போஸ் குறை செட்டில் பண்ணுவேன் தெரியும் மாப்பிள்ள. சரி ஓகே, வந்ததுக்கு ரெண்டு மூணு ஃபோட்டோ நச்சுன்னு எடுக்கலாம். வேறு இருக்குது குளிர்ந்து மாப்பிள்ள. கொஞ்சம் சேசப்பட்டோம். அடிச்சு போயிடலாம், சொல்லாமையா செஞ்சிருக்கலாம். அப்புறம் யாரு வீடியோ எடுக்கிறது?